பேசுகிறார். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்ராகமும் 25:40. எக்ஸோடஸ் சாப்டர் 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரும். பாருங்கள், மோசே ஆண்டவர் சொல்கிறார், மலையிலே உனக்கு ஒரு மாதிரி காண்பிக்கிறேன், அதன்படி செய்ய எச்சரிக்கையாயிரும். அவர் காண்பிக்கிற மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரும். கூட்டாதீங்க, குறைக்காதீங்க. என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரோ அப்படியே செய்யுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லுங்க. கூட்டாதீங்க, குறைக்காதீங்க. சில நேரங்களில சிலருக்கு ஜெபிக்கும் பொழுது தீர்க்கதரிசன வார்த்தையே வராது, 1-2 வார்த்தை தான் வரும். சிலருக்கு பாருங்க அடுக்கடுக்கடுக்கான வார்த்தைகள் வரும். மொத்தத்துல ஆவியானவருடைய கண்ட்ரோல் இப்படிலாம் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். சிலருக்கு சொல்வார்கள், எங்க அவருக்கு முன்ன மாதிரிலாம் அந்த அனாயிட்டிங்லாம் இல்ல, ப்ராஃபஸியே வரல, 2-3 வார்த்தை தான் வந்தது. இங்க பாருங்க, பேசுறவர் கர்த்தர். உங்களுக்கு 10 மணி நேரம் இல்ல 10-15 நிமிஷம் தீர்க்கதரிசனம் சொன்னா பெருசுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு வார்த்தை வந்தா கூட அது தீர்க்கதரிசனம், அது அற்புதத்துல இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால பல 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 அற்புதங்களை கண்டிருக்கிறேன். ஒரு முறை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது என் ஆவிக்குரிய தகப்பனை பார்த்து நான் பல காரியங்களை பேசிக்கொண்டு அந்த பிரச்சனைக்கு ஈடாய் நான் இப்படி செய்யலான் இருக்கேன், இப்படி செய்யலாம் இருக்கேன், இப்படி செய்யலாம் இருக்கேன், இப்படி செய்யலாம் இருக்கிறேன் என்று அவரிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது திடீர் என்று எல்லாவற்றையும் கேட்ட மனிதர் அப்படியே படிக்கட்டு மேலே ஏறிவிட்டு திரும்பி பார்த்து, தம்பி அது உனக்கு வேண்டாம், அதை விட்டுவிடு என்று ஒரு வார்த்தை சொன்னார். திரும்ப மறுபடியும் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் படிக்கட்டு மேலே ஏறிவிட்டு, தம்பி அது உனக்குரியதல்ல, உனக்கு அது வேண்டாம், விட்டுவிடு என்று சொன்னார். அத்தோட அந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே வெளியே வந்து விட்டேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு ஐ க்ளோஸ்ட் எவ்ரிதிங், ஐ கேம் அவுட். ஒருவேளை இச்சா இவருக்கு என்ன தெரியும், என்ன ஆண்டவர் எனக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறாரு, இவருன்னு எப்படி சொல்லிட்டாரு, அவர் சொல்ற சொல்வார், நான் சொல்ற நான் செய்யற செய்வேன்ட்டு நான் ஓடி, நான் சுயத்துல ஓடி இருந்தால் அன்றைக்கு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டு என் வாழ்க்கை சின்ன பின்னமாய் கூட மாறியிருக்கலாம். அப்போ என்ன கர்த்தர் சொல்றாரு அதை மட்டும் சொல்லணும், அதை சொல்றத அதை அப்படியே செய்யணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் என்றால் சகோதரா சகோதரி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு அற்புதம். வேலையில உங்களுக்கு ஒரு தூதன் என்றால் கன்ஃபார்ம் ஒரு தூதன் தான். அதை குறித்து நீங்க கவலைப்படவோ யோசிக்க அவசியமே இல்லை. 3 மாசத்துக்குள்ள ஒரு அற்புதம்னா கன்ஃபார்ம், கோ ஹெட். கர்த்தர் சொல்ற மேல வார்த்தை வரலையே பிடிச்சுக்கோங்க. சிலர் பாருங்க, கர்த்தர் வெளிப்பாடுகளா கொடுப்பார். கொடுக்கறனால கர்த்தர் அவங்களை ரொம்ப நேசிக்கிறாரனோ, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கறனால கர்த்தர் உங்களை நேசிக்கல என்பது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன தர விரும்புகிறாரோ அதுதான் உண்டு. சோ நம்ம கையில கிடையாதுங்க, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் தர வார்த்தை அதுதான். ஆகையினால உங்களுக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன காண்பிக்கிறாரோ அப்படியே போயுங்க. ஒன்னு கூட்டாதீங்க, ஒன்னு குறைக்காதீங்க. ஏன், அவர் சொல்றத அப்படியே செய்யுங்க. நீங்க செஞ்சு பாருங்களேன், இம்மிடியட்டா செய்யுங்களேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, இம்மிடியட்டா செய்யுங்க. பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, கணக்கு வழக்கு பார்க்காதீங்க, கர்த்தரை பார்த்துக்கோங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. வானம் திறக்கப்படுகிறது, இந்த வார்த்தையினால் அலங்கரிக்கிறார். சோ இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் கண்ணால பாக்குறேன், கன்ஃபார்மா கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.